அன்னைக்கு நானும் கம்மினா ஆத்து ஓரத்தில் ஒரு இரும்பு பைப்பை புதைக்கலாம் அப்படின்ட்டு போனேங்க. புதைச்சிக்கிட்டு இருக்கப்போ அந்த இரும்பு பைப்பில் இருந்த ஒரு கட்டு கம்மி வந்து என் நாக்கு மேலே பட்டுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரிய நம்ம நாக்கு வச்சோன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஃபீல் ஆனிச்சு. அதுக்கப்புறம் தான் கூகுள் பண்ணி பார்த்தா ஆற்றுல இருக்கக்கூடிய அந்த மாதிரி சேர் மாதிரியான மணல் இருக்குல்லையே அதுலேருந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரின்னு ஒரு 3 வோல்ட் பேட்டரியை ஓப்பன் பண்ணி உள்ள இருக்கக்கூடிய கார்பன் ராடையும் சிங் பிளேட் இருக்குல்ல அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதே போல 4 பேட்டரியிலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு வயரில் கார்பன் ராடும் இன்னொரு வயரில் சிங் பிளேட்டும் வர மாதிரி கனெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்து அந்த ஆற்றுல இருக்கக்கூடிய சேரான மணல் இருக்குல்லையே அதை வந்து ஒரு கிளாஸ் டம்ளாருக்குள்ள எடுத்துக்கிட்டேன். இதே போல மொத்தம் 4 டம்ளர் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம சிங் பிளேட் மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்க வயரை டம்ளரில் வச்சிடறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கார்பன் ராட் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அதை வந்துட்டு ஒரு டம்ளரில் வச்சுட்டு சிங் பிளேட் கனெக்ட் பண்ணியிருக்க வயரை பார்த்தீங்கன்னா அடுத்த டம்ளரில் வச்சிடறேன். இதே போல சீரியஸாக வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார்பன் ராட்லேருந்து நம்மளுக்கு அவுட் புட் வர மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இந்த மண்ணிலேருந்து எவ்வளோ வோல்டேஜ் கிடைக்குது அப்படின்றத பாருங்க கிட்டத்தட்ட 4.42 வோல்ட் வந்துட்டு கிடைக்குது. இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுங்கன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் கொடுத்துருங்க, படிச்சு தெரிஞ்சுங்க, கூட வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.